திருவள்ளூர் வைத்திய வீரராகவ சுவாமி கோவிலில் உலக நன்மை வேண்டி நோயின்றி மக்கள் ஆரோக்கியமாய் வாழ பவித்திர உற்சவ விழா பிரம்மாண்ட யாக பூஜையுடன் துவங்கி 2/9/2020 முதல் நாளான நேற்று ஆஸ்தான சேவை நடைபெற்றது. திருவள்ளூரில் உள்ள அருள்மிகு கனகவல்லி தாயார் சமேத வைத்திய வீரராகவ சுவாமி கோவிலில் பவித்திர உற்சவம் நடைபெற்றது. அருள்மிகு வைத்திய வீரராகவ சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் உலக நன்மைக்காக மக்கள் நோயின்றி வாழ பவித்திர உற்சவ விழா 7 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டின் பவித்திர உற்சவ விழா 3/9/2020 வியாழக்கிழமை இன்று துவங்கியது. யாகசாலை பூஜை நடைபெற்றது. பவித்திரத்தால் வீரராகவ பெருமாள் அலங்கரிக்கப்பட்டு பெருமாளுக்கு ஆஸ்தான சேவை நடைபெற்றது. சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பூதேவி ஸ்ரீதேவி சமேதராக இருந்த வீரராகவரை வணங்கினர். மூலவருக்கும் அதே போன்று பவித்திரம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சமூக இடைவெளியை பின்பற்றி வேத விற்பனர்கள் மந்திரம் ஓதி வேள்வி தீமூட்டி வைத்திய வீரராகவ பெருமாள் உலகத்தை காக்கும் பொருட்டு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். இந்த பூஜை தொடர்ந்து 7 நாட்கள் கோவில் வளாகத்திற்குள் காலை மாலை என 2 வேளையும் வெகு சிறப்பாக நடைபெறும் என அகோபில மட கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர்.